வணக்கம் மாணவர்களே, மேம் நடத்தின லெசன்லாம் நீங்கள் ஓரளவு பிக்கப் பண்ணி முடிச்சிருப்பேன் நினைக்கிறேன். 8 லெசன் முடிக்க போகிறேன், ஓகேவா சொல்லப்பட்டீங்களா? இந்த 8 லெசன்லேருந்து நான் கொஸ்டின் ஆன்சர் வினாவிடை எல்லாமே எழுதி போட்டிருக்கேன். இப்போ 8வது லெசனுடைய நிரப்புகவும் வினாவிடையும் இன்றைக்கி நடத்த போகிறேன், ஓகே வச்சுருக்கீங்களா? அது நல்லா எப்படி மேம் உச்சரிக்கிறேங்கிறத நல்லா கவனிங்க, அப்போ தான் நீங்கள் பிழை இல்லாமல் எழுத முடியும், ஓகேவா சொல்லப்பட்டீங்களா? இப்போ நிரப்புங்கிற டாப்பிக்கில் மொத்தம் 5 எழுதி போட்டிருக்கேன். ஒரு நிமிஷம் எல்லாரும் கவனிங்க. நூல்களை சேமித்து வைக்கும் இடம் டேஷ் நூலகம். நூல்களை சேமித்து வைக்கும் இடம் நூலகம். நூலகம் செல்வதனால் நாம் டாஸ் வளர்கிறது. என்ன வளர்கிறது? அறிவு. புத்தகங்கள் படிப்புரை வழக்கமாக கொள்ளுங்கள் என கூறியவர் அப்துல் கலாம். நூலகத்தில் டாஸ் சேர்ந்தால் நூல்களை வீட்டிற்கு எடுத்து செல்லலாம். உறுப்பினராக ஒவ்வொரு ஆண்டும் டாஸ் தினம் கொண்டாடப்படுகிறது. நூலக தினம் கொண்டாடப்படுகிறது, ஓகே வச்சுட்டீங்கன்னா மொத்தம் 5 என்ன எழுதியிருக்கேன். அடுத்தது வினாவிடை. நூலகத்தின் வேறு பெயர்கள் யாவை? நூலகத்தின் வேறு பெயர்கள் யாவை? நூல் நிலையம், புத்தகச்சாலை. நூல் நிலையம், புத்தகச்சாலை. நூலகத்தின் பயன்கள் யாவை? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நாம் அறிவு வளரும். ரெண்டாவது பாயிண்ட், மூளை புத்துணர்வு பெறும், தன்னம்பிக்கை வளரும், நம் நேரம் பயனுள்ள முறையில் அமையும். மொத்தம் 4 பாயிண்ட் தான், ஓகேவா மாணவர்களே? அடுத்த க்வெஸ்சன், நூலகத்தில் குழந்தைகளுக்கான சிறப்பு அம்சங்கள் என்னென்ன உள்ளன? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், குழந்தைகளுக்கு தனி பிரிவு உள்ளது. குழந்தைகளுக்கு தனி பிரிவு உள்ளது. ரெண்டாவது பாயிண்ட், நூலகத்தில் குழந்தைகளுக்கான போட்டிகள் நடைபெறும். நூலகத்தில் குழந்தைகளுக்கான போட்டிகள் நடைபெறும். மூன்றாவது பாயிண்ட், போட்டிகள் தேர்வுகள் நடத்தப்படும், ஓகேவா சொல்லக்கூடிங்களா? மொத்தமே 3 கொஸ்டின் தான் நான் எழுதி போட்டிருக்கேன். 5 நிரப்புகள் சொல்லியிருக்கேன். இந்த 5 நிரப்புகளையும் அந்த 3 கொஸ்டின் ஆன்சரையும் நீங்கள் தமிழ் நோட்டில் மேம் எப்படி எழுதியிருக்கேன், எப்பொழுதுமே ஒரு நிரப்புகள் எழுத முடிச்சோடனே ஒரு லைன் ரிவீட் பண்ணிட்டு எழுதணும். அதே மாதிரி ஏற்கனவே நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல என்ன சொல்லியிருக்கேன், கொஸ்டினை எழுதின உடனே ஒரு லைன் ரிவீட் பண்ணிட்டு ஆன்சரை எழுதணும். அதுக்கப்புறம் ஒரு கோடு விட்டு ரெண்டுன்னு போட்டு செகண்ட் கொஸ்டின் எழுதணும். அப்போ நோட்டு பார்ப்பதற்கு நீட்டாக இருக்கும், தெளிவாக இருக்கும், உனக்கு படிப்பதற்கும் எளிமையாக இருக்கும், ஓகேக்கும். ஓகே மாணவர்களே, இப்போ உடனே சொல்கிறேன் பாருங்களே, நூல்களை சேமித்து வைக்கும் இடம் டேஷ் அப்படின்னு கேட்டான்னு என்ன எழுதுவேன், நூலகம். அப்போ அந்த முதல் எழுத்து என்ன வரும், நூலகம் அப்படின்னு எழுதும் பொழுதுமே தமிழ் நோட்டில் இதை நீங்கள் இப்போ காப்பி பண்ணும் பொழுதுமே என்ன செய்யணும், சொல்லிக்கிட்டே எழுதணும். அந்த டேஷுக்கு நூலகம்னா அந்த கீழே என்ன பண்ணணும், டேஷ் போடணும், ஓகே வச்சா? அந்த டேஷ் போட்டால் தான் அது நிரப்புகன்னு அர்த்தம். நீ ஒன்றுமே இல்லாமல் நூல்களை சேமித்து வைக்கும் இடம் நூலகம் அப்படின்னு போட்டினா ஒரு பொருள் விளங்காது, அது என்னன்னு நம்ம கன்ஃபியூஷன் ஆகும், ஓகேவா சொல்ல போட்டிங்களா? அப்போ நிரப்புகள் 5, கொஸ்டின் ஆன்சர் 3, இது மட்டும்தான் இன்றைக்கி நான் நடத்தியிருக்கேன். இன்றைக்கி அது மட்டும் நீ தமிழ் நோட்டில் ஹோம்ஒர்க்காக நீ ரைட் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா சொல்ல போட்டிங்களா? எழுதி முடித்த உடனே ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் என்ன பண்ணுறீங்க, மனப்பாடம் பண்ணுங்கள். கொஸ்டின் ஆன்சர்லாம் 3 கொஸ்டின் ஆன்சர், 5 நிரப்புகளையும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. நமக்கு தேர்வு காலங்களில் அது யூஸ் ஆகிருக்கும், ஓகே மாணவர்களே? இன்றைய வகுப்பு இதோட முடிஞ்சிச்சு, நாளை பார்ப்போம். நன்றி மாணவர்களே.